Hey guys, ellarkum vanakkam and welcome back to my channel. So ellaru eppadi irukinga ellaru super ah irupinga na nambra and iniki nama lockdown sunday vlog 3 paakaporam. So already rendu sunday vlogs irukku. So paakadhavanga keela description box la link vekkiren, kandipa marakama check panni paarenga. And nama channel first time ah paakringa appadina marakama subscribe pannite indha video va continue panni paarenga. So let's get into the video. சண்டே 9 o'clock எந்திரிச்சாச்சு அண்ட் நம்மளுடைய ஹாட்டான காஃபியும் குடிச்சிட்ருக்கேன் அண்ட் மீன்வெல் பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு அவங்க இட்லி மட்டன் குழம்புக்கு தேவையான மட்டன் குழம்பு அண்ட் ரைஸ் வந்து லஞ்சுக்கு எல்லாமே வச்சிட்ருக்காங்க. ஸோ மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்னும் வந்து விசில் வந்து ப்ரெஷர் இறங்கணும். ஸோ அதுக்காக அதை வந்து அதில் வச்சுருக்கேன் அண்ட் வந்து இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இட்லி மட்டன் கறி. ஸோ எத்தனை பேருக்கு இட்லி மட்டன் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இட்லி அண்ட் மட்டன் குழம்பு. ஸோ வந்து மட்டன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் நேற்று சாட்டர்டே ஈவினிங்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு லஞ்சுக்கு வந்து சிக்கன் கறி அண்ட் 65 தான். ஸோ 65 அண்ட் இதுக்கு செப்பரேட் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 65 நல்லா மசாலா போட்டு ஊறிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா மசாலா போட்டு ஊறிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 65 ரெசிபி சிக்கன் 65 ரெசிபி இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே அதையும் லிங்க்ல வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சிக்கன் கறி தான் லஞ்சுக்கு. ஸோ நம்மளுடைய மட்டன் குழம்பு வந்து எப்படி பண்ணோம் அதோட லிங்க்கும் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதுவும் நான் கீழே வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் மட்டன் குழம்பு செய்வோம். அண்ட் நம்மளோட மட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு, ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் இட்லி மட்டன் குழம்பு வந்து நாங்கள் எப்பயுமே தீபாவளிக்கு காலையில் வந்து இட்லி மட்டன் குழம்பு தான் செய்வோம், இந்த மாதிரி அப்பப்போ செய்வோம். ஸோ எங்கள் அத்தை தான் வந்து இந்த குழம்பு செஞ்சாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னா காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் குடுங்கத்தை பார்த்துருவோம் அப்படின்ட்டு வாங்கி டேஸ்ட் பார்த்தா செம்மையாக சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு, ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. அண்ட் அத்தை கொஞ்சம் இட்லியும் சீக்கிரமாக கொடுத்திங்கன்னா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இட்லி வேக வச்சு கொடுங்கன்னு சொன்னால் அதையும் வேக வச்சுட்ருக்காங்க. அண்ட் ரைஸ் வந்து நல்லா குக் ஆனதுனால நான் அதை வடிச்சிட்டேன். அண்ட் பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிடணும். அண்ட் அப்புறம் நம்ம எல்லோரும் இட்லி வந்து ஒரு ரெண்டு ஃபுல் பிளேட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கறி செய்யணும். சிக்கன் கறி ரெசிபியும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரெசிபியாக டீட்டெயிலாக கவர் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கிளிம்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். அண்ட் சிக்கன் கறி செஞ்சுட்டு இருந்தால் மீன்வைல் வந்து இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான இட்லி. ஸோ எப்பயுமே எங்கள் அத்தை தான் மாவாட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களே வந்து மாவாட்டின மாவை வந்து இட்லி ஊற்றி எடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து அதை ஆசையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சிக்கன் கறியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுருவேன். ஸோ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு அண்ட் நல்லெண்ணெய். ஸோ இதை வந்து ஒரு 2 teaspoon நல்லெண்ணெய் போட்டு இதெல்லாமே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எத்தனை நாள் ஆனாலும் வந்து அந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நான் அரைச்சி வச்சுருவேன். ஸோ அது எப்படியும் எனக்கு ஒரு 20 days கிட்டே வரும். ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் மசாலா தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அன்னப்பூர்ணாவில் நாதன் கோழி ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சிக்கன் கறியும் ரெடி ஆகிட்டுருக்கு லஞ்சுக்கு. அண்ட் இட்லி எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ மட்டன் கிரேவிக்கு யூஸ் பண்ண அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் சிக்கன் கிரேவி கூட ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு லிட்டில் பெட் ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ நிறைய அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். சும்மா இந்த அளவுக்கு வந்து ஊற்றணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதையும் வந்து நான் அரைச்சி ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்து சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அண்ட் நம்மளோட இட்லியும் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இது. ஸோ இதையும் வேக வச்சு எடுத்துட்டு அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு பாத்திரம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு சிக்கனுக்கு வந்து கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற குழம்பு வந்து நைட் வந்து தோசைக்கு வச்சுப்பேன்.
ஸோ அதனால் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போது கம்ப்ளீட்டாக. ஸோ ப்ரௌனிக்கு நம்ம டாக் ப்ரௌனிக்கு வந்து தேவையான ரைஸும் வெந்துட்டுருக்கு. நான் மீன்வைல் எல்லாமே வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து 11 o'clock வந்து ஆகிடுச்சு, எங்கள் அத்தை மாமாக்கு காஃபி டைம். ஸோ வந்து நாங்கள் வந்து கான்டினர் எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் காஃபி பவுடர். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கான்டினென்டல் ட்ரை பண்ணாதவங்க ஒரு வாட்டி கான்டினென்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது, என்னுடைய பர்சனல் இதில் தான் சொல்கிறேன். அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து நான் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்தும் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கிச்சன் வந்து எனக்கு நீட்டாக இருக்கணும், சமைச்சதுக்கான தடையுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் எனக்கு எப்பயுமே ஃபீலாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 3rd தண்ணி ஊற்றணும். ஸோ அம்மா போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னுடைய மாமாக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும். ஸோ 3rd தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து வீடை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். ஸோ பெட்ஷீட் எல்லாமே, பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே வந்து மாற்றிட்டு ஸோ வீடெல்லாம் கூட்டி துடைக்கணும். ஸோ இதோட வந்து இப்போ அவங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க, நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதனால் வந்து 3rd தண்ணியும் ஊற்றிட்டு நாங்கள் வந்து இதோட வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து முடிச்சு வச்சிடணும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் 3rd தண்ணி ஊற்றிட்டு அவங்க எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு வீடெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு கூட்டி துடைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர்னு சொல்லி நம்மளுக்கு விற்கிது தனியாகவே. ஸோ பெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வந்து போட்டு நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து அமேசான்லேயும் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு நான் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே விரிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டும் வந்தாச்சு. ஸோ டைம் வந்து இப்போ ஒரு 1:30 கிட்டே இருக்குது. அண்ட் அதனால நான் வந்து கடைக்கடை சிக்கன் எல்லாத்தையும் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நமக்கு 65 ரெசிபி இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டர் ஜூஸியாக இருக்கும் இந்த 65. ஸோ கண்டிப்பாக வந்து லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி லஞ்ச் அது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜல்ஜீரா வந்து எப்படி ரெடி பண்ணுவேன், நான் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி அண்ட் ஒரு 10 புதினா இலையெல்லாம் வந்து போட்டு ஒரு லெமன் நாலாக வந்து கட் பண்ணி முதல்ல இதை வந்து இடிச்சுக்கணுங்க. ஸோ நல்லா வந்து ஒரு டிங் சீக் வச்சு இடித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 லெமன் ஜூஸ் வந்து ஃபுல் லெமனை வந்து யூஸ் பண்ணி லெமன் ஜூஸையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம தண்ணியும் ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து எவரெஸ்ட் ப்ராண்டில் வந்து ஜல்ஜீரா பவுடர்னு சொல்லி விற்கும். ஸோ மற்ற ப்ராண்ட்ஸ்லேயும் இருக்குது, பட் ஆனால் எவரெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வந்து எவரெஸ்ட் ப்ராண்டில் இருக்கிற ஜல்ஜீரா பவுடரையும் வந்து தேவையான அளவுக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட லெமன் ஜல்ஜீரா வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து ஒரு ஹெவி லஞ்ச் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டைஜஷன் பர்பஸ்க்கும் வந்து இது நல்லா இருக்கும். அண்ட் மோரோவர் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் வந்து எப்போவுமே இது செஞ்சு கொடுப்பேன் என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அவர் கேட்டார் இன்றைக்கி, அதனால் நான் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். வந்து நாங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து இது பண்ணிக்கல, ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு 9 o'clock கிட்டே வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வந்து தோசை தான், அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த எல்லா கிரேவியும், ஸோ சிக்கன் கிரேவி மிச்சம் இருந்துச்சு அண்ட் மட்டன் குழம்பு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து போச்சு எங்களுடைய சண்டே வ்ளாக். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து நாங்கள் வந்து தூங்குவோம். ஏன்னா அப்போ தான் மார்னிங் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ என் பையனுக்கு தேவையான மில்க்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணேன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா.